உங்களோட ஃபோனும் இந்த மாதிரி உடஞ்சிருச்சு அப்படின்னா இனிமேல் கவலையே பட தேவையில்லை. இந்த மாதிரியான எல்லாத்துக்குமே ஒரு சர்வீஸ் வந்து பண்ணி கொடுக்குறாங்க. கோஃபிக்ஸ் இந்தியான்ற இன்ஸ்டாகிராம் பேஜ் இருக்கு, அவங்களோட வெப்சைட்டும் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கு, அதுக்குள்ள வந்து போய்க்கலாம். இவங்க வந்து பார்த்தீங்கன்னா லேப்டாப்பு, ஃபோனு, ஐஃபோனு அப்படின்ற எல்லா விதமான இதுக்கும் பண்ணித்தராங்க. 99 ரூபாயிலிருந்தே இவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் பண்ணுறாங்க சர்வீஸை. இவங்க கிட்ட சென்னையில் மட்டுமே 10 கிட்ட பிரான்ச் வந்து வச்சிருக்காங்க. அது போக சர்வீஸும் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபோன் பண்ணி கேட்டிங்கன்னா பண்ணி கொடுப்பாங்க. ஃபோன் நம்பர் வந்து ஆட் பண்ணுறேன், மறக்காமல் உங்களுக்கு ஏதாவது சர்வீஸ் தேவைப்பட்டுச்சு அப்படின்னா காண்டக்ட் பண்ணிக்கலாம், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. ஹலோ பிரதர், ஒரு கட்டு பூமார்க்கு பீடி கிடைக்குமா? பூமார்க்கு பீடி ஒரு கட்டு போக மாட்டியா? என்னென்ன வீடு கட்டா போச்சுறீங்க? 90s மாதிரி ஒரு வாழ்க்கை இருக்கா? நாங்கள் மண்ணிலேயே விளையாடினோம். இன்னொரு கண்டி ஏடா ஐசியமா ஒரு வாழ்க்கை வாழ்றீங்க, உப்பு சப்பு இல்லாத மாதிரி இருக்குது, நீங்க பேசுறதெல்லாம் கேட்டா அப்படின்னு சொல்லிட்டா சொல்லு, நீ தான் தைரியமா நாளை சொல்லு சொல்றா. அதை ட்ரால் பண்ற, அதை கிண்டல் அடிக்கக்கூடிய ஒரு இன்னொரு தரப்பு இருக்கு, ஈராயிர குளவிகள். அப்படி ஈராயிர குளவிகள் மச்சி, இவன்டா. ஆமாடா, இவன்டா. எவன்டா? நோ அண்ட் சீ டாக்டர் ஸ்டூடண்ட், ஸ்டாப் கோயிங் டு கல்ச்சுரல், ஸ்டாப் லிவிங் யுவர் லைஃப். ஓகேவா? யூ ஆர்ன்ட் சப்போஸ் டு லிவ் யுவர் லைஃப், லைக் அட்லீஸ்ட் நாட் இன் காலேஜஸ். காலேஜஸ்ல நீங்க படிக்கணும், ஏன்னா வாழ்க்கை உங்க வாழ்க்கை இல்ல என் வாழ்க்கை. எப்படியும் காலேஜ் முடிச்சுட்டு நல்லா சம்பாதிக்க தானே போறீங்க? எல்லாம் எனக்கு தெரியும், நீ சுத்த மூடு, நாங்க பாத்துப்போம். தங்களுக்கு தெரியாத சட்டம் ஒன்றும் இல்லை, ரொம்ப ஜாம் ஆகுது. இதுல எதை பாக்குறப்ப ரொம்ப டெம்ட் ஆகுது? அப்பளம் வாயில போட்ட உடனே கரைஞ்சிடும். அது ஒண்ணும் இல்லங்க, கொஞ்சம் தூக்கலா இருந்துச்சா, வாயில வச்ச உடனே சர்ன்னு போய் சுள்ள. இல்ல, நான் செட் ப்ராப்பர்ட்டி ஒரிஜினல் ஆக்கி சொல்றேன். 90s கிட்ஸ்க்கு பாவம், கவுண்டர் கூட பாரு, எவ்வளவு பழைய கவுண்டர். நீ உணர்ச்சி கட்டுப்படுத்து, அப்பதான் உனக்கு நல்லது. அவங்கள்ட்ட அவங்களும் என்ஜாய் பண்ணி சொல்லு. அதுக்கேண்டா மூஞ்சி அப்படி வச்சுட்டு இருக்க? பேப்பர் மாதிரி இருக்கு சார். என்னடா அவார்டா கொடுக்குறாங்க, இப்படி ஆக்ட் பண்றியா? ஒரு நிமிஷம், நீ ஒரு ரியாக்ஷன் கொடுத்தியா? என்னது, வாய் கெட்டு போயிடுச்சு. அழுதுக்கு தெரியுமா கற்பூர வாசனை? ஆக்சுவலா அந்த பக்கத்துல இருக்கவங்க இந்த மாதிரி இந்த டேஸ்ட் இந்த பத்தியா இல்லையா? டே அடப்பாவீங்களா டே, சாம்பார மொத்தம் ஊத்தி இட்லி பண்ண சாட்டிடா. பெருமையாக கேள்விப்பட்டிருக்கீங்களா? பச்சை குதிரை தாண்டி பழக்கம் இல்லையே. டேய் செவலே, தாவுடா தாவே, எங்க தாவுறது? நானே தவந்துகிட்டு இருக்கேன்டா. எங்க காலத்துல எல்லாம் பஞ்சு மிட்டாய் என்ன, இளந்த மிட்டாய் என்ன, இப்பயும் அது கிடைக்குது, நானும் சாப்பிடுறேன். பிரம்மாண்டமா சொல்றது ஏன்? கேவலமான பில்டப் தேவையா? பில்டப் பண்றனும், பீலா வரணும், அது முக்கியம் இல்ல.
நம்ம எது பண்ணாலும் இந்த உலகம் நம்மளை உடனே உத்து பார்க்கணும். நாதாரித்தனம் பண்ணாலும் நாசுக்கா பண்ணணும்டா. ஆனா நம்ம பண்றது நாலு பேருக்கு புரியப்படாது தெரியப்படாது. பட் ஓனர்ஷிப் வச்சுக்கிறாங்க, இது எங்களுது, பஞ்சு மிட்டா எண்டு, நீ எப்படி அந்த மாதிரி கொண்டு வந்துடுறாங்க. ஸ்ருதி எனக்கு மட்டும் தான் சொந்தம், அவளுக்காக நான் என்ன வேணாலும் செய்வேன். கண்ணு என்னதுதான், பொண்ணு என்னதுதான். அப்புறம் சைக்கிள் வீல் இருக்குல்ல சார், அத ஓட்டிட்டு போனேன் சார். நாங்க நெசர் பண்ண முடியும். நடு ரோட்ல டயர் ஓட்டிக்கிட்டு வைக்க மாட்டே. இதுல என்ன வைக்கேன், எனக்கு பிடிச்ச விளையாட்டு விளையாடி இருக்கேன். பக்கத்துல எங்க அப்பா கூட இதான் ஓட்டிட்டு இருக்கான். இது எங்களுக்கு பிடிச்ச ஃபேமிலி விளையாட்டு. 90s கிட்ஸ் தான் இன்னசென்டா அப்படின்னு. லைக் லவ் பண்ண ஒரு பொண்ணுகிட்ட போய் ப்ரப்போஸ் பண்ணா ப்ரப்போஸ் பண்ணதெல்லாம் இன்னசென்ஸ். 90s கிட்ஸ் ஒண்ணும் இல்ல, பேச தெரியல, அவ்வளவுதான். அதுக்கு எதுக்கு ஹைப்பு? என்னமா ரொம்ப போட்டு அடி அடினு அடிக்காதம்மா, எனக்கே மனசுக்கு சங்கடமா இருக்கு. அவங்க காலத்துலதான் டீச்சர்லாம் ஸ்ட்ரிக்டா இருந்தாங்களாம், அடிப்பாங்களாம், நவம்பர் இருக்கலாம், முட்டி போட வச்சாங்க. நீ வந்து முட்டி போட்டா என்ன அறவாங்கன்னு அதையும் பெருமையா சொல்ற. ஏய் சாரி, உண்மையாவே எனக்கு சிரிப்பு வருது. நான் இங்க மனசு வருத்தத்துல இருக்க, உனக்கு சிரிப்பு வருதா? சிரிக்கிறாங்க சொல்ல சொல்ல. மினிமம் ஒரு ஒரு வருஷம் அந்த பொண்ணை பார்த்து அவங்களுக்கு பிடிச்சிருக்கா, அவங்க யாராவது லவ் பண்ணுறாங்களா, அவங்களால பேச முடியுமா, நம்ம அவங்க கிட்ட பேச முடியுமா, எல்லாத்தையும் யோசிச்சுட்டு அதுக்கப்புறம் சின்ன சின்னதாக இன்டெல்லாம் கொடுத்து அதுக்கப்புறம் லவ் அப்படின்ற விஷயத்த சொல்லுவோம். ஆனா அதுக்குள்ள அவங்களுக்கு கல்யாணம் ஆகி 2K ஒரு குழந்தையே ஆட பிக்காளிப்பல. அரை மணி நேரமா கதையா சொல்லிருக்கேன், அம்பட்டுக்கு சரிங்க சரிங்கன்ட்டு ஒரே வார்த்தையில ஊத்த பொண்ணு போயிட்டானே. எங்களுக்கு என்ன தெரியுமா சொல்லி வளர்த்திருக்காங்க, பிள்ளைங்க கிட்ட மரியாதை என்ன பண்ண நடந்துக்கன்னு சொல்லிக்கிறாங்க சார். ஆசை சொல்றதுல என்ன சார் மரியாதை இல்ல? அந்த பிள்ளை வீட்ல என்ன நடக்குன்னு தெரியுமா உனக்கு? இல்ல சார், அவன் யார உள்ள கை தந்தவன்? நான் என்ன சர்க்கஸா கட்டினேன்? எங்க அவன் இன்னைக்கு வேணா உங்களுக்கு வாத்தியாரா இருக்கலாம், ஆனா ஒரு காலத்தில் நானும் உங்களை மாதிரி பிளே பாய் தான். என்ன பிளாஷ்பேக்கா? ஏன் அதை கூப்பிட பார்த்து சொல்லக்கூடாதா? 90s கிட் சொல்றது படி பார்த்தா ஒரு வருஷம் அந்த பொண்ணுக்கே தெரியாம நீங்க லவ் பண்ணி 1.5 வருஷம் கழிச்சு அந்த பொண்ணுக்கு ப்ரப்போஸ் பண்ணி எஸ் இல்லாம நோ சொல்லிட்டா 2 வருஷம் எனக்கு வேஸ்ட் இல்ல? அதுக்கு நான் வேற பொண்ணு பாத்தி நேரத்துக்கு அந்த பொண்ணு ப்ரப்போஸ் பண்ணி கமிட் ஆயிருப்பேன்ல. இது மாதிரி பிடிக்குமா எஸ் ஆர் நோ அப்படின்னு கேட்டா அந்த பொண்ணே பதில் சொல்லிட்டு போக போகுது. அதுல எவ்வளவு ரிஸ்க் இருக்கு தெரியுமா? அதுதான் மேடம், நீங்க நானும் முட்டு போக முடிச்சு போச்சுன்னு வச்சுங்க, இது ஒண்ணு பிரச்சனை இல்ல. அவங்க குடும்பம், அவங்க குடும்பம், அவங்க குடும்பம், இவங்க குடும்பம், இவங்க குடும்பம், இவங்க குடும்பம் சார். எல்லாம் நீங்க ஒரு லவ்னா சார் ஏன் சிரிக்கிறீங்க? ஒண்ணும் இல்லண்ணா. இல்ல சொன்னா நம்ம சேர்ந்து சிரிக்கலாம்ல, சின்ன சந்தோஷம். அதோட சந்தோஷமா? அபியூஸ் சார், அந்த பொண்ணுக்கே தெரியாம நீங்க பண்றது வந்து இந்த காலத்துல அது பேர் அபியூஸ். அப்படிங்களா? ரொம்ப ரொம்ப சாரி சார், அப்படித்தான் பேசுவேன், அப்படித்தான் பேசுவேன். 90s கிட்ஸ் வந்து அவங்கள பார்த்துட்டு மட்டும்தான் இருக்காங்கன்னு நினைக்கிறாங்க. பட் நம்ம பசங்க வந்து ரொம்ப தெளிவாக அந்த பொண்ணுக்கு இஷ்டம் இருக்கா இல்லையான்றதையும் சைலண்டாக கண்டுபிடிச்சிருவாங்க. எனக்கு உங்க மேலே இஷ்டம் இருக்குன்றதையும் சைலண்டாக சொல்லிடுவாங்க. அவ்வளவுக்கு கிரைண்டரா கிரைம் பாஸ். நீங்க ஒரு வில்லேஜ் விஞ்ஞானி பாஸ். 2K காதல் என்ன பண்றாங்கன்னா, இப்போ பெஸ்டீஸ்ன்ற ஒரு கான்செப்ட் கொண்டு வராங்க. ஃப்ரெண்ட்ஸ் வித் பெனிஃபிட்ஸ் இல்ல, அந்த கான்செப்ட கொண்டு வந்தது 2K கிட்ஸ் தான். அந்த 90s கான்செப்ட்ல அந்த மாதிரி ஒரு பெஸ்டீஸ் உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை காலேஜ்ல இருந்து வந்தோன வந்துட்டு லைட்டா ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கும் சார். காலேஜ்ல இருந்து வந்த உடனே ஏன் ஸ்ட்ரெஸ் ஆகுது உங்களுக்கு? என்னடா ஸ்ட்ரெஸ் இந்த வயசுல உங்களுக்கு? என்ன ஸ்ட்ரெஸ்? வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் ஏன் உங்களுக்கு ஸ்ட்ரெஸ் ஆகுது? இல்லங்க, ஒரே டைம்ல 4 பொண்ணு கரெக்ட் பண்றது அது ஒரு தலைவலியா இருக்குல்ல. என்னடா நினைச்சுக்கிறீங்க? வெள்ளை சட்டை கண்ணாடியில் போட்டு ஒரு மாதிரி இருக்கு அவனுக்கு. இப்போ உங்களா மாதிரி ஆளுங்களால தான் தூரத்தில் இருக்க பொண்ணை ரசிச்சே காதலிக்கிற ஒருத்தனை கேவலமா பேச முடியும். பார்க்க போற வாயால தூக்கு போற அளவு கேவலமா பேசுறானே. இந்த பெஸ்ஸி வகையறையெல்லாம் இழுத்தப்ப நான் ஏன் எதுத்தனா? நீங்க அப்படி இல்லையே நினைச்சிட்டு எழுத்தேன். இப்ப நீங்க சொல்றது இங்க இருக்க பொண்ணுங்க மூல ஒத்துக்காங்களா? ஸ்கூல் கிட்ஸ் கொஞ்சம் கூட ஒரு டிசிப்ளினே இல்லடா உங்ககிட்ட. சொல்லுங்க
நீங்க நல்லவரா கெட்டவரா தெரியலப்பா, தெரியலை.